நீலிதிலிருந்து நிசார் பேசுகிறேன். ஸோ கொஞ்சம் நாளாக வீடியோ சீரிஸ் போடல, சரி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. எங்ககிட்ட ஜென்ரலாக கேட்குற ஒரு குவெஸ்டின், காம்பிடிஸ் வரவங்களும் சரி மற்றவங்களும் சரி, என்னென்னா விதைகள் சீட்ஸ் வந்து எப்படி ஜெர்மினேட் பண்ணலாம், என்ன மாதிரியான மெட்டீரியல் மீடியம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக வந்து கேட்பாங்க. ஸோ நான் ஜென்ரலாக சொல்கிறது வந்து என்னென்னா, நாங்கள் வந்து ஆக்சுவலாக எல்லா டைப் ஆஃப் மீடியமும் ட்ரை பண்ணியிருக்கோம். கோகோ பீட்டாக இருக்கட்டும், இல்லை வார்ம் காம்போஸ்டாக இருக்கட்டும், செம்மண்ணில் போட்டிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். எங்களுக்கு வந்து எல்லாத்துலேயுமே மொரலஸ் சேம் ரிசல்ட் தான் வந்துருக்கு. ஸோ விஷயம் என்னென்னா, வெதர் முளைக்கிறதுக்கு என்ன மீடியம்ங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லைங்க. வெதை முளைச்சு அது உயிர் பெறுறதுக்கான தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் அந்த விதையிலேயே இருக்குது, இயற்கையின் படைப்பட்டு தான் இருக்குது. ஸோ அந்த இது இருந்தாலே போதும், நியூட்ரியன் ரிச் வாட்டரோ இல்லை எதுவுமோ கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் என்ன முக்கியம் அப்படின்னா, அது ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட், ஈரப்போகிற தன்மைங்கிறது வந்து கரெக்டான முறையில் வந்து. ஸோ இது வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த மாதிரி மாறும். ஒரு நாள் வெயில் இருக்கலாம், ஒரு நாள் மழை பெய்யும் போது சில்லுன்னு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த மாய்ச்சர் லெவல் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். மாய்ச்சர் லெவல் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாலே விதை முளைப்பு வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அதுபோக இப்போது கோகோ பிட்டு, காயர், ராக்கூல் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் எதுவும் தேவை கிடையாதுங்க. கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. முளை பயிர் கட்டுறது, விதைகள் விதைகளை போட்டு ஒரு துணியில் சுற்றி ஈரம் மாய்ச்சர் லெவல் மட்டும் மெயின்டைன் பண்ணுவோம், ஈரப்பதமாக வச்சுட்டே இருக்கோம், முளைப்பயிர் முளைக்குது இல்லையா. ஸோ அந்த கான்செப்ட் தான், அந்த ஈரப்பதம் மட்டும் மெயின்டைன். அது உங்ககிட்ட என்ன மெட்டீரியல் லோக்கலி அவைலபிள், சீப்பாக ஃப்ரீலி அவைலபிள் என்ன இருக்கோ அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். மாய்ச்சர் லெவலை கொண்டு வர்றதுக்கு நம்மளை நாம பழக்கப்படுத்திக்கிறது தான் முக்கியம் இல்லாத, விதையவோ என்ன மீடியமோ நம்பி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நாங்கள் இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணோம், எங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் வந்தது. ஸோ இப்போ நாங்கள் என்ன யூஸ் பண்ணுறோன்னா, வார்ம் காம்போஸ்ட் தான், மண்புழு உரம். ஓகேங்களா? ஏன் மண்புழு உரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எங்களோட ஃபார்ம்லேயே மண்புழு உரம் வந்து தயார் பண்ணுறோம். ஸோ அது எங்களுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் அதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ கோகோ பிட்டோ இல்லை வேறு ஏதோ வந்து நாங்கள் வந்து வாங்கி போடுறதில்லை. எங்களோட பூமி மண்ணும் வந்து பார்த்திங்கன்னா செம்மண் தான், அதுவும் யூஸ் பண்ணலாம். பட் செம்மண் யூஸ் பண்ணுறதுல என்ன காரணம், நாளைக்கு ஆக்வாபானிக் சிஸ்டம் ப்ரொடக்ஷன் சிஸ்டத்தில் எடுத்து வைக்கும்போது எப்படியும் செம்மனை கழுகிட்டு தான் வைக்க போகிறோம். ஏன்னா மண்ணை வந்து நம்ம சிஸ்டம்குள்ளே ஆட் பண்ண முடியாது. என்ன காரணம், மண்ணில் வேறு ஏதாவது கண்டாமினேஷன் இருக்கும் நமக்கு அது தெரியாது. ஸோ அதனால அதை நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. மற்றபடி வந்து நாங்கள் மண்ணில் உடம்பு யூஸ் பண்ணுறோம். இது வந்து இப்போ நாங்கள் விதை போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பாலக்கீரைகள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மண்புழு உரத்தில் தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா? எல்லாமே கிட்டத்தட்ட 99% வந்து ஜெர்மினேட்டாக இருக்குது எல்லாமே தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நெட் கப்ஸில் போட்டிருக்கோம், இந்த மாதிரி நெட் கப்ஸில் போடுறோம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கீழ் இந்த பகுதி வரைக்கும் வந்து ஜல்லி, பேபி சிப்ஸ் ஜல்லி போட்டுட்டு அதுக்கு மேலே தான் வந்து இவ்வளோன்னு மட்டும்தான் மண்புழு உரம் போட்டிருக்கோம். ஏன் கீழே வந்து பேபி சிப்ஸ் போடுறோம் அப்படின்னா, இதை நாளைக்கு ப்ரொடக்ஷன் சிஸ்டமில் எடுத்து வைக்கும்போது இந்த மண்புழு வந்து மண்புழு உரம் வந்து கரைஞ்சி தண்ணியில் சேர்ந்துடாமல் இருக்கிறதுக்காக பேபி சிப்ஸ் போடுறோம். ஸோ அது ஒரு ஃபில்டரிங் மெக்கானிசம் மெட்டீரியல் மாதிரி வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இந்த நெட் கப்ஸில் இருக்கிறத அப்படியே எடுத்து வச்சுருவோம். இன்னொரு விஷயம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, விதை போட்டு முளைச்சதுக்கப்புறமா இதில் எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கோ அதை மட்டும்தான் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். எல்லா விதையோட வீரியமும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் நல்லா வராது. ஸோ இப்போது இதிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு முளைச்சிருக்கு, அப்படின்னா இதில் எது பெஸ்ட்டாக வருதோ அதை மட்டும்தான் வந்து ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம், மற்றதை ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு ப்ரொடக்ஷன் சிஸ்டமில் எப்போதுமே ஒரு ஈவன் க்ரோத் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இது தவிர ஸோ ஓகே, இங்கே இப்போ இது வந்து எங்களோட சீட்லிங் ஏரியா. இதில் வந்து விதை போட்டு என்ன வகையான க்ராப்புங்கிறத பொறுத்து, கீரை வகைகள் அந்த மாதிரினா பாலக்கீரை அந்த மாதிரினா ஒரு முளைச்சதுக்கப்புறம், இப்போ இது முளைச்சி விதை போ ஒவ்வொருனோட முளைப்பு நாட்களும் பார்த்திங்கன்னா மாறுபடும். கீரைக்கு ஒரு மாதிரி, அரைக்கீரைக்கு ஒரு மாதிரி இருக்கும், பாலக்கீரைக்கு ஒரு மாதிரி இருக்கும், தக்காளிக்கு ஒரு மாதிரி இருக்கும்.
சில இது ரெண்டு நாள் மூணு நாளிலே முளைக்கும், சில இது ஒரு வாரத்தில் முளைக்கும், சில இது பத்து நாள் பதினஞ்சு நாளில் முளைக்கும். முளைச்சதுக்கு அப்புறமா ஒரு ஒரு 15 to 20 days பேஸ்ட் அந்த க்ராப் க்ராப்பை பொறுத்து இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே இருக்க பெஸ்ட்டை வந்து பெஸ்ட்டை மட்டும்தான் வந்து ப்ரொடக்ஷன் ஏரியாவுக்கு கொண்டு போவோம். ஓகேங்களா? இப்போ நான் உள்ள க்ரீன் ஹவுஸில் போயிட்டு மறுபடியும் இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது, என்ன க்ராப்ஸ் போட்டிருக்கோங்கிறதையும் காமிக்கிறேன் இந்த வீடியோவில். பட் அதர் தன் தேட், ஜென்ரலாக விதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது தான். நான் மெயினாக திரும்ப திரும்ப சொல்லணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு லோக்கலாக அவைலபிள் என்ன மெட்டீரியலோ அதை யூஸ் பண்ணி அந்த மாய்ச்சர் கண்டென்ட்டை வந்து கரெக்டாக கொண்டு வர்றதுக்கு பழகுங்க. அதை பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதைகளுமே நல்லா முடியும். இதை தவிர்த்து சில நேரங்களில் நம்ம வாங்குகிற விதைகள் சரியான குவாலிட்டி இல்லாமல் இருக்கலாம், அந்த மாதிரி இதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ வேறு வேறு விதைகள் வாங்கி ட்ரை பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி என்ன மீடியம் நமக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகுதோ அந்த மீடியமை வந்து நம்ம யூஸ் பண்ணி வளர்க்கலாம். மற்றபடி காசு கொடுத்து ராக் புல் தான் வாங்கணும், இல்லை கோகோ பில் தான் வாங்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஓகே, நான் இப்போ க்ரீன் ஹவுஸில் உள்ள உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நம்ம இப்போ க்ரீன் ஹவுஸ்க்குள்ளே இருக்கோம். மோஸ்ட்லி இப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக பாலக் தான் போட்டிருக்கோம், இதெல்லாமே பாலக்கு. ஸோ பாலக்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இதிலேயே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹார்வெஸ்ட் பண்ணது, இதெல்லாம் பெருசாக வளர வளர உள்ளதை ஹார்வெஸ்ட் பண்ணிவிடுவோம். சின்னதுங்க மறுபடியும் வளர்ந்ததுக்கப்புறமா திருப்பி கட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இந்த சைக்கிள் போய்கிட்டே இருக்கும். நார்மலாக மண்ணில் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் வந்து கண்டினியூஸாக கட் பண்ணலாம். எங்களுக்கு கிட்டத்தட்ட 8 மாதத்துலேருந்து 10 மாதம் வரைக்குமே வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் பாலக்கு, உங்களுக்கு ரூட் ஸ்ட்ரக்சர் காமிக்கலாம். ஸோ டிடபிள்யூசி பெட்டில் வந்து பாலக் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் ரூட்ஸ் வந்து ஹேங்கிங்காக இருக்கும். ஹெல்தி அண்ட் நியூட்ரியன்ட்லி என்ரிச்டு ரூட்ஸ். ஓகே, ஸோ இது போக மின்ட்டு, மணத்தக்காளி கீரை அண்ட் தக்காளி அந்த பக்கம் இருக்குது போட்டிருந்தோம். ஸோ அது பீரியட் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ மறுபடியும் சீட்லிங், இந்த ஏரியாலலாம் வந்து சீட்லிங்ஸ் இருக்குது, ஐ மீன் சீட்லிங்ஸ் போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக வந்திருக்கு, பூ விட ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்லேருந்து காய்கள் எடுக்க ஆரம்பிப்போம். அண்டு இது மின்ட்டு, மின்ட்டு வந்து அகெயின் நீங்கள் டிடபிள்யூசிலையும் வளர்க்கலாம், இல்லை மீடியா பெட்லேயும் வளர்க்கலாம். எல்லாத்துலேயுமே மின்ட்டு வந்து நல்லா வந்து வரும். இதோட இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்குது பாருங்க. ஸோ அக்வாபானிக்ஸில் நார்மலாக வந்து ஆர்கானிக்கில் வந்து க்ரோத்து நல்லா இருக்காது, ஈல்டு நல்லா இருக்காதுங்கிறாங்க. பட் அப்படி இல்லைங்க, எங்களோட இதில் பார்த்தீங்கன்னா ட்ரூலி ஆர்கானிக்காக பண்ணும்போது தான் ஈல்டு ஜாஸ்தியாக இருக்கும். அதேமாதிரி அதோடய க்ரோத்தும் வந்து அபண்டன்ஸாக வந்து இருக்கும், பெருசாகவும் இருக்கும். எல்லா இலைகளுமே எங்களோட இலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும். நார்மலாக எங்கிட்ட வாங்குறவங்களும் கேட்பாங்க என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. பட் முத்துனது இல்லை, எல்லாமே டெண்டர் லீவ்ஸ் தான். பட் வேகமாக வளர்கிறதுனால அதோடய வளர்ச்சி வந்து பெருசாக இருக்குது. அப்புறம் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட், வல்லாரைக்கீரை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நல்லா வந்துட்டுருக்கு. இதெல்லாமே ஒரு ஒரு வாரம் இல்லை ஒரு ரெண்டு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுலேருந்து கட்டிங் எடுத்து வச்சது தான். ஸோ அதுலேருந்து வேர் பிடிச்சி இப்போ நல்லா வந்து வல்லாரைக்கீரை வந்துட்டுருக்கு. அது போக லாஸ்ட் டைமும் இல்லாமல் இந்த தடவை ஒன்று என்ன அடிஷ்னலாக பண்ணுறோன்னா, ஒரு க்ரோ பெட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அசோலாக்கு வந்து டெடிகேட் பண்ணியிருக்கோம். கரண்ட் இதில் இது ஃபுல்லாக அசோலா. ஓகே, அசோலா வந்து பிளான்ட் இதில் வந்து கொஞ்சம் ஹை நியூட்ரியன் கண்டென்ட் உள்ள ஒரு, இது ஒரு பிளான்ட் தான், இது பாசிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. பட் இட்ஸ் இட்ஸ் அ பிளான்ட். ஓகே, ஹை நியூட்ரியன்ட் உள்ளது. தீவனத்துக்கு மெயினாக யூஸ் பண்ணுறோம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஆடு மாடு கோழி எல்லாத்துக்குமே வந்து அசோலா யூஸ் பண்ணலாம், மீனுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ நாங்கள் மீனுக்கும் யூஸ் பண்ணுறோம், எங்ககிட்ட இருக்கிற கோழிங்களுக்கும் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் இது தான். உங்களுக்கு வேறு எதுவும் குவெஷ்சன்ஸ் இருந்தாலும் டவுட்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு மெயில் அனுப்புங்க. இது போக அப்புறம் எங்களோட டிசைன் கன்சல்டிங் இன்ஸ்டலேஷன்ஸில் ஹோம் சிஸ்டம்ஸ் அண்ட் செமி கமர்ஷியல்ஸ் நிறையா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை பற்றி வீடியோவும் போட சொல்லி கேட்டுட்ருக்குறாங்க. ஒரு தடவை வீடியோ எடுக்கணும்னு ட்ரை பண்ணுவோம், பட் டைட் ஷெடியூலில் இன்ஸ்டலேஷன்ஸ் நடக்கிறதுனால மோஸ்ட்லி அது பண்ண முடியாமல் போயிடுது.
பட் முடிஞ்ச அளவுக்கு அதை எடுத்து போடுறோம். பட் எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் facebook.com/நீலிதல் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அட்லீஸ்ட் ஃபோட்டோஸு எங்களோட டிசைன்ஸு அதெல்லாமே வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ ஃபேஸ்புக் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வேறு அக்வாபோனிக்ஸ் பற்றின உங்களோட க்வெஸ்சன்ஸ் டவுட்ஸ் எதுவும் இருந்தாலும் கேளுங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.